வணக்கம் யூஎஸ். இன்னைக்கு நம்ம பழங்கதையில மித்திக்கல் கிரியேச்சர்ஸை பத்தி பார்க்க போறோம். முதல்ல மித்திக்கல் கிரியேச்சர்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தோட புராணம் மற்றும் புராணம் சார்ந்த கதைகள்ல சொல்லக்கூடிய உயிருள்ள மற்றும் கற்பனையில் வாழக்கூடிய உயிரினங்கள் தான் மித்திக்கல் கிரியேச்சர்ஸ். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங் மித்திக்கல் கிரியேச்சர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது லார்ஜ் நெஸ் மான்ஸ்டர் தான். இது ஸ்காட்டிஷ் புராணத்தை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது. மேலும் இதுக்கு ஒரு நீளமான கழுத்து, தண்ணியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னு நம்பப்படுது. இது இருக்கிறதுக்கான சான்றா 1934 சர்ஜியன் போட்டோகிராஃபர் ஒரு போட்டோவை வெளியிடுறாரு. ஆனால் அந்த புகைப்படம் பலரால் நம்பப்படலை. இருந்தாலும் அதற்கப்புறம் நடந்த ஆய்வுகளில் லார்ஜ் மான்ஸ்டர் இருக்கிறதுக்கான கூற்றுகளை நிறைய சோனார் ரீடிங்ஸும் ஃபோட்டோகிராஃப்ஸும் நிரூபிச்சுட்டு தான் இருந்திருக்கு. ஸோ இதை பற்றின முழுமையான ஆய்வுகள் இன்னுமே நடத்தப்பட்டு தான் வருகிறது. இப்படி ஒரு மான்ஸ்டர் இருக்கா இல்லையா அப்படின்றது இன்னைக்கு வரைக்குமே ஒரு மர்மமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மித்திக்கல் கிரியேச்சர் மெர்மேன். பொதுவாக நம்ம மெர்மேட் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த மெர்மேன் மெர்மேடோட மேல் வெர்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த மெர்மேனை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு குறிப்பிட்ட ஒரு நாட்டுடைய புராணம் கிடையாது. இந்த மெர்மேன் இருக்கிறதற்கான சான்று உலகம் முழுக்க இருந்து வந்துட்டுருக்கு. மேலும் இது தண்ணியிலேயே வாழக்கூடிய உயிரினம்னு நம்பப்படுது. 17th century பினாக்கோ தன்னால் வரையப்பட்ட உலக வரைபடத்தை மெர்மேனோட உருவத்தை வச்சு தான் வரைஞ்சாருன்னு சொல்லப்படுது. இந்த மெர்மேனை கடல் உலகத்துடைய கடவுள்னு சொல்றாங்க. மெர்மேனை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல ஏற்படக்கூடிய கடுமையான சுழற்சிக்கும் சில கப்பல்கள் முழுகிறதுக்கும் இந்த மெர்மேன் தான் காரணம்னு சொல்லப்படுது. ஒரு சில புராணங்கள்ல மெர்மேனை நல்லதாகவும் கெட்டதாகவும் சித்தரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மித்திக்கல் கிரீச்சர் சீ சர்பென்ட். இந்த சீ சர்பென்ட் கடல்ல வாழக்கூடிய ஒரு டிராகன் வகையை சேர்ந்த உயிரினம்னு சொல்லப்படுது. இது 200 meters ஆரம்பிச்சு 2000 meters வரைக்கும் நீளமா இருக்குமா. மேலும் நார்வே கடற்கரையை கடக்கக்கூடிய எல்லா கப்பல்களையும் இந்த சீ சர்பென்ட் ஒரு காலத்துல அழிச்சு மேலும் அதுல வந்த மக்களை கொன்னு சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சீ சர்பென்ட்டை 130 and 51 BC காலத்தில் வாழப்பட்ட மக்கள் கண்ணால் பார்த்துருக்காங்க. இதற்கான சான்றுகளை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, தான் வளர்த்த மாடுகள் ஆடுகளை கடற்கரையில் தூக்கி போடுவாங்களாம். இந்த சீ சர்பென்ட் அந்த மாடுகள் ஆடுகளை சாப்பிட்றதுக்காக கரையோரமாக வருமா. அந்த சமயம்தான் இந்த சீ சர்பென்ட் வாழறதுக்கான ஆவணங்கள் மக்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கடல் வாழ் மித்திக்கல் கிரியேச்சர் ஹிப்போகேம்பஸ். இந்த ஹிப்போகேம்பஸை பற்றி சொல்லணும்னா, இது குதிரை மற்றும் மீன் சேர்ந்த கலவைனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தவளை போன்ற கைகளும் இருக்குது, இதுக்கு ரெக்கைகளும் இருக்குதுன்னு நம்பப்படுது. இதை தாண்டி இந்த ஹிப்போகேம்ப் ரோம் மற்றும் கிரீக் புராணத்தை சேர்ந்ததுன்னு இது இருக்கிறதுக்கான சான்றுகள் ரோம் மொசைக்கில் பதிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மேலும் இந்த ஹிப்போகேம்ப் கிரீக் கடவுள்னு சொல்லக்கூடிய ட்ரிட்டான் கூடவே சண்டையிட்டதாகவும் புராண சிற்பங்களில் பதிச்சிருக்காங்க. இந்த ஹிப்போகேம்ப் இருக்கிறதுக்கான சான்றுகள் பல புராண சிற்பங்கள் அந்த மட்டுமே தெரிய வருது. இப்போ நம்ம ஜாப்பனீஸ் புராணத்தில் சொல்லக்கூடிய உயிரினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் கப்பா. இந்த கப்பாக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய தோற்றம் ஆமை பாதி தவளை மீதி அப்படின்னே சொல்லலாம். பார்ப்பதற்கு தவளை போல இருந்தாலும் இதற்கு முதுகல ஆமை போல ஒரு ஓடு இருக்குமா. இதை தாண்டி இதனுடைய தலையில டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசில் இருக்குமா, அந்த மசில்ல தண்ணீர் தேங்கி இருக்குமா. இந்த மசில் தான் இதனுடைய உயிர் நாடியா. இந்த கப்பா குக்குமரோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குமாம். இதனுடைய சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமோ ரெஸ்லிங் பொசிஷன்ல தான் இந்த கப்பா நடக்குமா. சோ இந்த கப்பால இருந்து மட்டுமே தான் சுமோ ரெஸ்லிங் எடுக்கப்படுதுன்னு ஒரு பக்கம் நம்பப்படுது. மேலும் கப்பா ஒரு முதலை மாறின்னு சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இது நீர்நிலையில் இருக்கும்போது இதுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குமா, தன்னுடைய சக்தியால் எவ்வளோ சக்தி வாய்ந்த மனிதனையும் இது கொன்னுடுமா. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கப்பா கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா இப்போ எங்கள் சப்ஸ்கிரிப்ஷனோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுற மாதிரி நறுக்குனதோட மண்டையில் கொட்டிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.